எப்படி இறந்துட்டாரு? சூசைட் பண்ணிட்டாரா? வீட்டுக்கார சூசைட் பண்ணிட்டாரு. மூணு குழந்தை வச்சுட்டு எப்படி வீட்டுக்கு வேலைக்கு போறீங்க நீங்க? பக்கத்தக்கத்துல வீட்டுலாம் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா? உங்க அம்மா அப்பா? ஏன், எதனால? நீங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்றதால அவங்க உங்களுக்கு சேர்த்துக்க மாட்டாங்களா? எந்த ஊர் நீங்க? இங்கேதான். என்ன சொல்றாங்க, ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? இப்போ நீங்க ஹஸ்பண்ட் இல்லாம தனியா நிக்கிறீங்க இல்லையா? ரெண்டு குழந்தைங்க வச்சிருக்கீங்க, சின்ன பசங்க இருக்காங்க ரெண்டு பேருமே. இப்போ இந்த பாப்பாவுக்கு என்ன மந்த் ஆகுது? 5 மாதம். எப்போ இறந்துட்டாங்க? 2 மாதத்துக்கு கூட இறந்துட்டாங்களா? சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. எதனால சூசைட் பண்ணிட்டாங்க? இப்போ அவங்க சண்டை, இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு அவங்க சண்டை போட்டாங்கன்னு சூசைட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கு? அவங்களுக்கு ஒரு பையன். இப்போ எல்லாரையும் இப்படி விட்டுட்டு போயிட்டாருன்னா அப்புறம் எல்லாருமே இப்போ என்ன ஆச்சு? இப்போ ரொம்ப கஷ்டமாமா இல்ல உங்களுக்கு? என்னமா இப்ப எங்க சைட்ல இருந்து எதனா உதவினா என்னமா? பசங்களுக்கு ஏதாவது? அம்மா அம்மா கூட போயிடல. அம்மா கூட போயிடு. இப்ப பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே இவங்க ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஆக்சுவலா ரெண்டு குழந்தைய வச்சுருக்காங்க, ரெண்டு பாம்பளை பசங்க, ஒரு 5 மாதம் கை குழந்தைய வச்சுருக்காங்க இந்த சிஸ்டர். இவங்க ஃபேமிலி வந்து இவங்க கூட சேர்த்துக்கல. காரணம் வந்து இவங்க லவ் மேரேஜ்ன்றதால இவங்க கூட வந்து ஃபேமிலி வந்து ஏற்றுக்க மாட்றாங்க. தயவுசெய்து அவங்க ஃபேமிலி இதை பார்த்தீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். உங்கள் பொண்ணு தான் அவங்க, எப்படி இருந்தாலும் அவங்க பொண்ணு தான். தயவுசெய்து அவங்கள நீங்கள் கூட கூப்பிட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு இப்போ தற்சமயத்துக்கு எதனா வேணும்னா என்னம்மா உங்களுக்கு வேணும்? இல்லை பசங்களுக்குன்னா புரியல, என்ன பசங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். படிப்புக்கு செலவுக்கு அதை மாதிரி. ஸ்கூல் என்ன படிக்கிறாங்கம்மா பசங்க? இவனை ஸ்கூல் சேர்க்கல. குழந்தைங்களுக்கா? இப்போ காரில் போயிட்டு நீ என்னடா படிக்கிற? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர்? தனராஜன். பாபா பேர் என்ன? தர்ஷினி பிரியா. நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா, நாங்கள் இருக்கோம். நீங்கள் உங்கள் பிரதர் மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் உங்கள் பிரதர் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா கேளுங்க. எங்கள் சக்தி அண்ணா இருக்காங்க, உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுவாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் எப்போவுமே நாங்கள் கூட இருக்கோம். நாங்கள் பாருங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், உங்களை பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்கோம். நிறைய நல்லவங்க பார்த்துட்ருக்காங்க இப்போ இந்த விஷயத்தை. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாமே என்ன என்ன சப்போர்ட் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். நீங்கள் வருத்தப்படாதீங்க, சரியா? இப்போது ஒரு சார் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஒரு செக் ஒன்று கொடுத்து அமைச்சிருக்காருமா. ஒரு செக் ஒன்று கொடுத்துருக்காரு. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய்ட்டு அந்த செக்கை டெபாசிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் காசு வரும். கொஞ்சம் இந்த கோவிட் முடிந்த வரைக்கும், நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிற வரைக்கும், வீட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? என்ன வேலை செய்கிறீங்க? அதுதான் அந்த வேலை. இப்போ கோவிட்லாம் முடிகிற வரைக்கும் அந்த பணம் உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அதாவது இப்போ நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. எங்களால் வந்து உங்களுக்கு முழுசாக உதவணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் இப்போ சூழ்நிலைக்கு எங்களால் ரொம்ப பெருசாக உங்களுக்கு உதவி பண்ண முடியல. இந்த இப்போ மளிகை சாமான் கொடுத்தோம் இல்லையா, இது வந்து ஒரு மாதத்துக்கு தாராளமாக வரும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு 10 கிலோ அரிசி இருக்குது, எண்ணெய் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. வேறு மற்றபடி இந்த காசை வந்து குழந்தைக்கு எதனா மெடிசனுக்கு, பால் பவுடர் வாங்கிறதுக்கு, பசங்களுக்கு எதனா வாங்கி கொடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு மாதம் மாதம் எதனா எங்களால் உதவி பண்ண முடியுமானோ எங்கள் ஃபவுண்டேஷனில் பேசுகிறோம் நாங்கள். உங்களை ஹாஸ்டலில் சேர்க்கணுன்றீங்களா? ஏன் உங்களால் பார்த்துக்க முடியலையா? இல்லைம்மா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி ஹாஸ்டலால் பார்த்துக்க முடியாது இல்லைம்மா. சேட்டை பண்ணுறாங்களா? படிச்ச நல்ல நிலைமைக்கு வரணும்.
பசங்களாம் கண்டிப்பாக கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் பசங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க, நீங்கள் நீங்கள் சந்தேகமே பட வேணாம். உங்கள் குழந்தைங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க, உங்கள் கஷ்டம் எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும், நீங்கள் வருத்தப்படாதீங்க சரியா. நாங்கள் எல்லாருமே இருக்கோம், நாங்கள் எல்லோரும் உங்கள் பின்னாடி இருக்கோம். சக்தி சார் பின்னாடி நிறைய நல்ல மனசு இருக்கவங்க இருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க, நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, உங்கள் நிலைமையை பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக பண்ணுறோம்மா, நாங்கள் கொடுத்துருங்க. இப்போ வந்து எங்களால் முடிஞ்சிருக்காங்க, ஒரு பெரிய பலனா இருக்கும். இப்ப எல்லாமே பசங்களை நீங்க தான் பாக்கணும், கஷ்டம் தான். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அப்படியே நாங்க இருக்கோம். சக்தி அண்ணா இருக்காங்க, தங்கச்சிக்கு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பொறுமையா தெரியுமா அர்ஜுன், என்ன பண்றீங்க? பாப்பா தூக்கம், பாப்பா அழறாங்க. பெண் குடும்பம், உங்க பேர் பாண்டி லட்சுமியா? பாப்பா தூக்கங்க, பாப்பா தூக்கம் அழறா வரேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க எப்ப வேணாலும் எங்க போன் பண்ணி கேட்கலாம். யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, நாங்கள் எப்போவுமே உங்களுக்காக இருப்போம். பசங்களுக்கு என்ன படிப்பு செலவோ இல்லை நல்ல சத்துக்காக என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக எங்கள் டீம் பெரிய குடும்பம் உங்கள் கூட எப்போவுமே நிற்கிறாங்க, சரிங்களா? சரிங்கப்பா, இதாங்க இது நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் பேங்க் போங்க, பேங்க்குக்கு போய் இதை டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும், சரிங்களா? சந்தோஷமா? சந்தோஷம். சரிங்களா? நாங்கள் கிளம்புறோம் அப்புறம், ஏன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இங்கேருந்து உசிலம்பட்டி கிட்டே போகிறோம். அவங்க ஒரு 5 விடோ ஃபேமிலி இருக்காங்கன்னு சொன்னாங்க, கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு. அவங்கள பார்க்க போகிறோம், நாங்கள் கிளம்புறோம். எதனா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் கூட இருப்போம், யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, சக்தியன்னா இருக்காங்க, பெரிய ஃபேமிலி இருக்காங்க உங்களுக்கு, நினச்சிக்கோங்க. எந்த உதவினாலும் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ஹாஸ்டலுக்கு எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுன்றத பார்க்குறோம். இப்போதைக்கு கோவிடில் இருக்கிறதால உடனே எதுவும் பண்ண மாட்டாங்க, ஒரு 1 மந்த் ஆகட்டும். எங்களால் என்ன பண்ண முடியுதோ எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு லைஃபுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ, தேங்க்யூ.